ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை குக்கிங். வாங்க, நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஹோம்மேடு செர்லாக் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை வந்து காசுறதும் ரொம்ப ஈஸி. ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்களோட பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். அரிசி வந்து ஒரு கப் எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து பாசிப்பருப்பு கால் கப் எடுத்திருக்கோம். முந்திரி பருப்பு, அப்புறம் பாதாம் பருப்பு, பிஸ்தா, அப்புறம் வந்து ஜீரகம், இதெல்லாமும் எடுத்திருக்கோம். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தாலாம் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப்பு அரிசியை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அரிசி வந்து பொரி அரிசி சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணும்போது நல்லா வந்து ரவை மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. கோல்டன் கலரில் இந்த மாதிரி மாறணும். ஹையில் வச்சு வறுக்காதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம் தனியாக. அதையும் வந்து ஜீரகம் போட்டு வறுத்துக்க போகிறோம். 2 ஸ்பூன் ஜீரகம் வந்து நான் சேர்த்துருக்கேன். அரிசி ஆல்ரெடி வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். தனித்தனியாக தான் நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அரைக்கும் போது கரெக்டான ஒரு இதில் வரும். இல்லைனா வந்து ஒரு மாதிரி ஆயில் விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாதாம் பிஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக தான் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். அப்போ தான் வந்து நம்ம 4 படை எடுத்து வைக்க முடியும். பாருங்கள், இப்போ நான் ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு ஆற வைக்கிறேன். மிக்சியில் வந்து அப்படியே சூடாக அரைக்கக்கூடாது. ஸோ வந்து நம்ம ஆறின பிறகு அரைக்கலாம். இதில் வேணும் அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலையும் நம்ம சேர்த்துக்க முடியும். அதுவும் ஒரு நல்ல ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் ஆறிடுச்சிங்க. இப்போ வந்து மிக்சியில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மையை அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இது காசும் போது உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப பெரிய பெரிய கிரைண்ட் மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா வந்து பொடியாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. இது வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் ஆற வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த சூட்லேயே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடாது. ஸோ இது நீங்கள் வந்து 1 மாதம் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து கெட்டு போகாமல் ஈஸியாக வந்து நீங்கள் இது அப்பப்போ வேணுன்றப்ப 2 ஸ்பூன் வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுடத்தண்ணி வந்து 1 கப் வந்து நான் வந்து பாத்திரத்தில் நல்லா கொதிக்க விடுறேன். இப்போ அதில் வந்து 1 ஸ்பூன் அளவு நான் வந்து கஞ்சி பொடி சேர்த்துருக்கேன். இது வந்து வேகிறதுக்கு ஒரு நம்ம அரிசிலாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் அளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா நமக்கு 20 மினிட்ஸ் அளவு ஆகும். அப்போ தான் அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வேகும். பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதில் வேணும் அப்படின்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நம்ம லைட்டாக சால்ட் சேர்த்தா போதும். சர்க்கரையை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து அதை ஃபில்டர் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ வந்து சூப்பராக ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஹோம்மேட் செர்லாக் ரெசிபி நம்ம அழகாக வீட்லேயே செஞ்சிட்டோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. மறக்காமல் இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.